அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் முக்கியமான விஷயமாக வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வீட்டில் எதுவுமே செய்யலை. சரி போயிட்டு டக்குன்னு வந்துடலான்ட்டு போனேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெயிலில் போயிட்டு வரவும் சரியான தலைவலி. கிச்சன் அப்படியே போட்டது போட்ட வாக்கில் அப்படியே இருந்துச்சு. 4 மணி போல் வந்து கிச்சனை மடமடன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். கொடைக்கானலில் வெயில் அடிக்குமா வேர்க்குமான்னு கேட்குறீங்க. பயங்கர வெயில் அடிக்குது. ஆனால் பிளெயின்ஸ் அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நல்ல வெயில் தான், வேர்க்கவும் செய்யும். மே மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஜூன் ஸ்டார்டிங்ல இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை குளிர் அப்படி ஸ்டார்ட் ஆகும். சோ அன்னைக்கு இஃப்தாருக்கு பாத்தீங்கன்னா முலாம்பழம் இருந்துச்சு, அதை வச்சு ஜூஸ் போட்டு அமீன் வந்து நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டான். தம்பியை வந்துட்டு வடை பஜ்ஜி சமோசா அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீட்டில் எதுவுமே எனக்கு ஸ்பெஷலாலாம் செய்யலை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. முலாம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம பாலோ ஜீனி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, அது பவுடர் பண்ணி வச்சிருப்பேன். அது தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இவங்களை கடையில இருந்து சாக்லேட் கொஞ்சம் கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் அன்னைக்கு இஃப்தாருக்கு.